நாமே மருத்துவர் நமக்கியன் மருத்துவர் ஆடியோ தொடரின் பதிமூன்றாம் பாகம் நோய் அறிதல் முறையை தெரிந்து கொள்வோம் என்கிட்ட பல பேர் கால் பண்ணி என் உடம்பில் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது இவ்வளோ காலமாக பிரச்சனை இருக்குது அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அப்போ இந்த நோயெறிதல் முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணேன்னா ஓ இந்த இடத்துல பிரச்சனை இருக்கா அப்போ இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா இப்போ இது சம்மந்தமாக உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும் நான் இப்போ அந்த காரணமும் தெரிஞ்சு வச்சுருப்பேன் அந்த பொதுவான காரணங்கள் அப்போ அவங்கக்கிட்ட கேட்பேன் இந்த பொதுவான காரணங்கள்லாம் வருது அப்படின்னு அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா முதல்ல நீங்கள் அதை திருத்திக்கங்க அப்புறம் இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவேன் ஈவன் டெலிகிராம் குரூப் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் பல பேர் வந்து கேட்குற கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து இந்த நோயறிதல் முறைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அதுக்கான உண்மையான காரணம் என்னங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்கக்கிட்ட சில கேள்விகள் மூலமாக இதுதான் அந்த பிரச்சனைக்கான காரணமாக அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் இது நிறைய மக்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட பேசும்போது அப்போ கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த எறிதல் முறைன்னு இப்போ நான் சொல்ல போகிறது சரி தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு ஸோ இது எதுவுமே வந்து நான் எங்கேருந்தோ புதுசாக கண்டுபிடிச்சதுன்னா இல்லை ஏற்கனவே கண்டுபிடிச்சதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோ தான் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக யாரும் போட்டு குழப்பிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தேவையில்லாமல் எங்கேயோ ஓடி போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம உடம்புல எங்கே பிரச்சனை வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ அதுக்கு இந்த நோயறிதல் முறை உதவியாக இருக்கும் ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த பஞ்ச தத்துவம் பஞ்சபூத தத்துவம் மூலமாக நோயறிதல் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பஞ்சபூத தத்துவம் அப்படின்னா என்னென்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஓகே இப்போ இந்த இது என்ன அடிப்படையில் நம்ம உடம்பில் வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம் பிக் பேங் தியோரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா அதாவது இந்த பூமி உருவானதுன்னு சொல்லிட்டு நிறைய தியோரிஸ் வந்து சயின்டிஸ்ட் வச்சுருக்காங்க அதில் இது ஒன்று இது ஞாபகத்தில் வைக்கிறதுக்குனால உதவியாக இருக்கும் முதல்ல வந்து இந்த பூமியை வந்து ஆக்சுவலாக இந்த சூரியன் மாதிரி ஒரு பெரிய ஒரு கோல் ஒரு நெருப்பு கோல் அது வந்து வெடித்து சதுர்றதாகவும் அதிலிருந்து நிறைய துண்டு பீஸுகள் வந்ததாகவும் சொல்லுவாங்க அப்படி அந்த துண்டு பீஸ் தான் அப்படியே தன்னை தானே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த வெளிப்பகுதியெல்லாம் குளிர்ச்சி அடைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே இன்னும் வெப்பமாக இருக்குது இந்த பூமி அப்படிங்கிறது அந்த தியோரியில் வரும் அப்போ முதல்ல நெருப்பு நெருப்பு தான் ஆரம்பம் அந்த நெருப்பு தான் அடுத்து வந்து என்ன பண்ணுறது அந்த பூமியை உருவாக்குது அப்போ அந்த பூமிங்கிறது நிலம் ஸோ அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த அந்த பஞ்சபூதத்தில் முதல்ல வந்து உருவானது நெருப்பு அப்போ அந்த நெருப்பு அந்த குழம்பு அந்த கோல் வெடித்து அது மேல் பரப்பில் குளிர்ச்சியாகவும் உள்ளுக்குள்ளே இன்னமும் பார்த்திங்கன்னா எரிமலை குழம்புகள் தானே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பூமி மேல்பரப்பு மட்டும் கூழாயிருக்கு ஸோ அப்போ நெருப்புலேருந்து இருந்து நிலம் வந்து உருவாகிருக்கு ஓகே இப்போ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நிலத்துலேருந்து என்ன உருவாதுன்னா காற்று உருவாகுது இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா அடிக்கடி நம்ம டிவி நியூஸ்லலாம் பார்ப்போம் இது மாதிரி இந்த கிணறு வெட்டிட்டு இருக்கும்போது அதுக்காக உள்ளே போயிருப்பாங்க திடீர்னு பார்த்தா அங்கேருந்து வாயுக்கள் உருவாகிருக்கும் அந்த மீத்தேன் கேஸ் இது மாதிரி நிறைய வாயுக்கள் உள்ளேருந்து வந்துட்டு அதை சுவாஸ்ததில் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம் ஸோ அப்போ என்னென்னா இந்த நிலம் அந்த பூமியிலேருந்து தான் காற்று உருவாகும் அதான் இந்த வாயுக்கள் உருவாகும் அப்போ நெருப்புலேருந்து நிலம் உருவாது நிலத்துலேருந்து காற்று அப்படிங்கிற அந்த பஞ்சபூதம் உருவாதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த காற்று அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீராவி எல்லாம் சேர்ந்து மேகமாக மாறும் மேகமாக மாறி மழையாக பொழியும் ஸோ அப்போ இந்த காற்று அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சபூதம் தான் நீர் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதத்தை உருவாக்குது இப்போ மழை வந்து பூமியில் உடனே என்னாகும் அது அந்த பூமியில் பட்ட உடனே சொல்லுவாங்களே நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான் அப்படின்னு அப்போ என்னாகும் அந்த தண்ணி மலைத்தொளி இந்த மண்ணில் பட்ட உடனே அதுலேருந்து செடிகள் மரங்கள் எல்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும் தான் மரம் அப்படிங்கிற ஒரு பஞ்சபுதம் அதாவது என்ன சொன்னால் ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பஞ்சபூதத்தை உருவாக்குது ஸோ அப்போ நெருப்பு நிலத்தை உருவாக்குது நிலம் காற்றை உருவாக்குது காற்று நீரை உருவாக்குது அந்த நீர் மரத்தை உருவாக்குது அந்த மரம் தான் ஆகாயம் ஸோ அப்போ இந்த வந்துருந்த பஞ்சபூதம் அப்போ இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ந நல்லா காற்றெல்லாம் அடிக்குதுன்னா ஒன்றோட ஒன்று உரசிச்சுன்னா திருப்பி நெருப்பை உருவாக்கும் அப்போ நெருப்பை உருவாக்குறதுக்கு மரங்கள் தேவைப்படுது இல்லையா மரக்கட்ட இருந்தால் நல்லா நெருப்பெல்லாம் வச்சு எரிக்கலாம் இல்லையா ஸோ அப்போ இது தான் கான்செப்ட் அப்போ திருப்பி இந்த மரம் தான் நெருப்பை உருவாக்குது அந்த நெருப்பு அணைஞ்சு தீ எரிஞ்சிட்டு அணைஞ்சதுக்கப்புறம் என்னது அது வந்து சாம்பல் ஆயிரும் அது தான் திருப்பி உரமாக இருக்குது பழையபடி நிலம் ஸோ இது தான் அந்த சுழற்சி நம்ம இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நம்ம உடம்போட அடிப்படைக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ முதல்ல நெருப்பு நெருப்புலேருந்து நிலம் நிலம்லேருந்து காற்று காற்றுலேருந்து நீர் நீர்லேருந்து ஆகாயம் ஆகாயத்துலேருந்து பழையபடி நெருப்பு இதுதான் அந்த சுழற்சி ஸோ இந்த சுழற்சியை வச்சுட்டு நம்ம உடம்பில் எங்கே பாதிப்பு வந்தாலும் அது ஏன் வருது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகளை குறிக்குதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை வாயில் ஊற்றி வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் வாயில் ஊற்றி வச்சுருந்தீங்க பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சூடாயிரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குளிர் தண்ணியை வாயில் அப்படியே ஊற்றி வச்சுருக்கீங்கன்னா கொஞ்ச நேரம் வாயில் வச்சுருக்கும்போது அந்த குளிர் வந்து மாறிடும் அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த நாக்கு தான் வந்து வெப்பத்தை கொடுக்குது ஸோ அப்போ அந்த நெருப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நாக்கு இது வந்து என்னென்னா வெளியுறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்னலாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இருதயம் அதுதான் வந்து ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஹார்ட்டு ஹார்ட்டுக்கு ஹார்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அது வேலை செய்யும் வெப்பம் தான் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக அதுக்கு வந்து சத்து கொடுக்குற ஒரு உறுப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுகுடல் நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம் அவங்க வயிறு சூடாகிறத கவனிச்சிருக்கலாம் சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு அந்த பித்தத்தோட உதவியோட அந்த சிறுகுடல் வந்து வெப்பப்படுத்தும் நிறைய பேருக்கு இந்த வயறு எரியுது அப்படின்னு கூட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எரியுறதுங்கிறது அந்த நெருப்பு இந்த இதை வந்து குறிக்கும் ஆக்சுவலாக வயிறுங்கிறது கிடையாது அது இறைப்பை அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக வயிறு இது வந்து அந்த சிறுகுடல் பகுதியில் தான் அந்த எரிச்சல் அந்த இந்த வெப்பம் வர நம்ம வந்து உணரும் ஸோ இந்த நெருப்பு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய உறுப்புகள் உடம்புலன்னு பார்த்திங்கன்னா ஹார்ட்டு அதுக்கு துணையாக இருக்குது சிறு குடல் ஏன்னா இந்த சிறுகுடல் தான் ஹார்ட்டுக்கு வேணுங்கிற எனர்ஜியை டேரெக்டாக சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அதுக்கு துணையாக இருக்குது ராஜ உறுப்பு வந்து இருதயம் அதுக்கு துணையாக இருக்குது சிறு குடல் இது வந்து அந்த நாக்கில் நமக்கு வெளிப்படும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நாக்கில் வந்து ஏதோ ஒரு போக்கலம் வருது அப்படின்னா நாக்கில் ஏதாவது ஒன்று புண்ணு வருது அப்படின்னா பிரச்சனை வந்து நம்மளோட ஹார்ட்லையோ அல்லது சிறு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம உடம்புக்கு போதிய ஓய்வு கிடைக்கலனாலும் அது நாக்கில் காட்டும் ஸோ இதை வச்சு தான் யாராவது எனக்கு நாக்கில் பிரச்சனை அப்படின்னா முதல்ல நல்லா தூங்குங்க சீக்கிரம் தூங்குங்க உங்கள் உடம்புக்கு போதிய ஓய்வு இல்லை அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறது அப்போ அவங்களுக்கு எதுக்கடா இதை சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாக்குக்கும் ஓய்வுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையில் இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அவங்க நாக்கில் பிரச்சனைன்னா அவங்க ஹார்ட்டு அல்லது சிறு குடல்லாம் ப்ராப்ளம் முதல்ல வந்து அவங்க ஓய்வு எடுக்க சொல்லுவோம் ஸோ அப்போ அவங்க ஓய்வு எடுக்கும்போதே அந்த பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே அவங்க உடம்புக்கு போதிய ஓய்வு இல்லைங்கிறது தான் பிரச்சனை இனிமேல் நல்லா ஓய்வு எடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லி விட்டுறலாம் ஸோ அவங்க ஓய்வு எடுக்கும்போது என்ன ஆயிடுது கூடையே அந்த ஹார்ட் சம்மந்தமான அந்த சில பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அடுத்து பார்த்திங்கன்னா நிலம் இது வந்து அடுத்த ராஜ உறுப்பு இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இறைப்பை அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அந்த இறைப்பையில் தான் போகும் இப்போ இந்த ராஜ உறுப்போட வேலை என்ன நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் ஜீரணம் பண்ணி நம்ம உடம்புக்கு சக்தியாக கொடுக்குறது ஆக்சுவலாக ராஜ உறுப்பு வந்து இறைப்பை இல்லை ஆக்சுவலாக ராஜ உறுப்பு வந்து மண்ணீரல் நமக்கு வந்து எத்தனையோ வேத்துக்கு மண்ணீரல்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் அந்த மண்ணீரல் தான் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க அந்த சக்தியே உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் மெயினாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் நம்மளோட இறைப்பை இறைப்பை வரைக்கும் தான் பொதுவாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முதல்ல சாப்பிடும்போது அதோட சுவை அந்த சுவை வந்து நேராக நம்ம மண்ணீரலுக்கு போகும் என்ன சுவை சாப்பிட்றோமோ அந்த சுவை வந்து ஒவ்வொரு உறுப்புகள் நம்ம சொல்லுவோம்ல அறுசுவை உணவுன்னு சொல்லணும் இல்லையா அப்போ அந்த அறுசுவை உணவு ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறுப்புக்கு சக்தி கொடுக்கும் அதில் இந்த நெருப்புன்னு சொன்னேன்ல அப்போ கசப்பு சுவை நாக்கில் பட்டுச்சுன்னா அது நேரடியாக நம்மளோட ஹார்ட்டுக்கு சக்தியை கொடுக்கும் அதை மாதிரி இனிப்பு சுவை அப்படின்னா அது நம்மளோட இந்த இறைப்பைக்கு சக்தியை கொடுக்கும் துவர்ப்பு வந்து இந்த இறைப்பை மண்ணீரலுக்கு சக்தியை கொடுக்கும் இந்த ஓர்ப்புன்னு சுவை இருக்குது அதாவது உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நம்மளோட சிறுநீரத்துக்கு சக்தி கொடுக்கும் அது மாதிரி புளிப்புங்கிற சுவை நம்ம நாக்கில் பட்டோன்னா அது இந்த மண்ணீரலை எடுத்து நேராக நம்ம கல்லீரலுக்கு சக்தியை கொடுத்துரும் அதாவது சக்தி அது இந்தந்த சுவையோட அடிப்படையில் தான் அது வேலை செய்யும் இப்படி நம்ம உடம்புக்கு நான் அந்த தேவையான அந்த எனர்ஜியை இந்த மண்ணீரல் தான் பிரித்து கொடுக்கும் அப்போ நம்ம நாக்கில் ஒரு சுவை பட்ட உடனே அந்த சுவையில் இருக்க சக்தியை நாக்குன்னு மூலமாக உறிஞ்சி எடுத்து அதை அந்தந்த உறுப்புகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை தான் நம்மளோட மண்ணீரல் பார்க்குது அது போக அந்த நாக்குலேருந்து அந்த சுவை உறிஞ்சப்போ அதிலே ஒரு பகுதி போயிடுது அதுக்கப்புறம் மீதி நம்ம சாப்பிடும்போது இறை பையில் போயிட்டு அதுலேருந்து இன்னும் சக்தியை வந்து இந்த மண்ணீரல் எடுத்துக்கிட்டு உடம்பில் உள்ள மற்ற பகுதிக்கெலாம் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஓர்ப்பு சுவை அப்படிங்கிறது நம்ம நாக்கில் பட்ட உடனே அது நேராக வந்து என்ன பண்ணிடன்னா சிறுநீரகத்துக்கு சக்தியை கொடுத்துரும் அப்படி சக்தியை கொடுத்த உடனே சிறுநீரகம் நல்லா இயங்கி ரத்தத்தில் இருக்க அந்த நச்சுக்களெல்லாம் வெளியேற்றுகிற வேலையை பார்க்கும் அப்போ தான் நச்சுக்களை வெளியேற்றும் போது என்னதுன்னா நமக்கு யூரின்ல யூரினரி பிளாடருக்கு அந்த நீரெல்லாம் ஃபில்ட்ராகி போயிடும் அப்போ தான் நம்ம உடம்புல வந்து நீர் குறையும் ஏன்னா அது வேமா சக்தி கிடைச்சோன்னா அந்த வேலையை பார்த்துருச்சுல அதனால தான் கொஞ்சம் உப்பை நம்ம அதிகமாக நாக்கில் பட்டுருச்சு அப்படின்னா தண்ணி தாகம் எடுக்கும் ஏன்னா இந்த சிறுநீரம் வேமா அந்த வேலையை பார்க்குறது அதனால தான் உப்பை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணியை நம்ம குடிச்சிடுறோம் பல மொழி கூட தானே சொல்லியிருக்காங்க உப்பு தின்னா தண்ணியை குடிச்சு தான் நீங்கள் உப்பு மட்டும் அதிகமாகிடுச்சுன்னா உங்களால் இருக்கவே முடியாது தண்ணி குடிக்காமல் அதுக்கு காரணம் இது தான் ஸோ அப்போ அந்த உப்பு நாக்கில் படுது பட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளே இது எல்லாமே நடந்துடும் ஸோ அது எப்படி நடக்குதுன்னா இது தான் அதில் நாக்கில் பட்டோன்ன நேராக அந்த சக்தியை உறிஞ்சு மண்ணீரல் எடுத்து சிறுநீரத்துக்கு அனுப்பிடுது ஸோ இந்த விஷயம் வந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த அக்கு பஞ்சர் அக்கு பிரஷன்லாம் படிக்கிறாங்களே அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுருக்கும் இது வந்து ராஜ உறுப்பு அப்படின்னா முக்கியமான ஆர்கன் அப்போ மண்ணீரலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது நம்மளோட இறைப்பை இது வந்து உள்ளுறுப்பு உடம்புக்குள்ளே இருக்கும் இதை வந்து வெளியுறுப்புன்னு சொல்லிட்டு இதோட கனெக்டிவிட்டி எப்படி ஹார்ட்டுக்கு வந்து வெளியுறுப்பு நாக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி இதுக்கு வெளியுறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உதடுகள் நம்மளோட உதடுகளில் ஏதோ உபத்திரம் இருக்குது அப்படின்னா அதை விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க உனக்கு மண்ணீரல்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன காரணத்தினால ப்ராப்ளம் வருதோ இப்போ வந்து டீ காஃபி இதை மாதிரியெல்லாம் குடிக்கும்போது நம்ம இறைப்பை கடுமையாக பாதிக்கப்படும் இல்லாமல் எதாவது மருந்து மாத்திரன்னு போகும்போது அதில் இருக்க அந்த ரசாயனங்கள் இதுவும் வந்து நம்மளோடய இறைப்பையை கடுமையாக பாதிக்கும் இரவு தாமதமாக தூங்கும்போதும் நம்ம உடம்போட பராமரிப்பு சரியாக நடக்காதப்பையும் இங்கே வந்து பாதிப்புகள் ஏற்படும் அப்போ பசி இல்லாமல் சாப்பிட்றப்பையும் அந்த உணவுகளால் இறை பைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போ விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கா இந்த நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் எனக்கு வந்து டீ அதிகமாக குடிக்கிற பழக்கம் இருக்குது காஃபி அதிகமாக குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அப்போ முதல்ல அதை அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும் நீங்கள் இதுக்காக பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க ஸோ அதுக்காக தான் நான் எப்போயுமே சொல்ல உடலோட அடிப்படை தெரிஞ்ச மருத்துவர் வந்து அதை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க அவங்க வந்து நிரந்தர தீர்வு காண்றதுக்கு உதவியாக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து மருந்து வியாபாரம் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு அடிப்படை தெரியாதனால இப்போ இந்த மருந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்கிறனால அந்த மருந்து கொடுக்கறதே அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறது உடலோட அடிப்படை தெரிஞ்சவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தப்பிடுவீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் ஸோ நெருப்புலேருந்து நிலம் உருவாது இப்போ அடுத்து நிலத்துலேருந்து காற்று அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகே இப்போ இந்த காற்று அப்படின்னா நமக்கே தெரியும் காற்றை நம்ம உடம்புல எந்த ஊரு போகுது மூக்கு வழியாக போகுது அப்போ அந்த மூக்கு தான் வந்து அந்த காற்று சம்மந்தமான அந்த பஞ்சபூதத்துக்கு வெளியுறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் எப்படி நாக்கு வந்து அந்த நெருப்புங்கிற அந்த ஒரு பஞ்சபூதத்தோட வெளியுறுப்பு எப்படி உதடுங்கிறது நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தோட வெளியுறுப்போ அதே மாதிரி நம்மளோட உதடுகள் சி நம்மளோட மூக்குங்கிறது வந்து காற்றோட காற்றுங்கிற பஞ்சபூதத்தோட வெளி உறுப்பு மூக்கு வழியாக தானே காற்று உள்ளுக்குள்ளே போகுது அப்போ காற்று உள்ளுக்குள்ளே எங்கே போகுது நம்மளோட நுரையீரலுக்கு போகுது அதாவது லங்ஸுக்கு போகுது அப்போ அந்த லங்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அழுக்கு தேங்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மூக்குலேருந்து சளி தும்மல் இதை மாதிரியெல்லாம் வர்றதை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா இங்கெல்லாம் சொட்டு சொட்டாக நீர் ஒழுகிறது இதெல்லாம் கவனிக்கிறோம் இது வந்து நுரையீரல் வந்து ராஜ உறுப்பு முக்கியமான உறுப்பு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் நம்ம யாருக்கெல்லாம் இப்போ மோஷன் வயத்தில் குடலில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸாக வெளியே போயிட்டே இருக்கும் இப்போ கீழேருந்து ரிட்டன் காற்று உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ள வர முடியாதுங்கிற வரைக்கும் ஓகே அப்போ காற்றை நம்ம உடம்புக்குள்ளே சுவாசிக்கிறது மூக்கு வழியாக சுவாசிக்கிறோம் அது லங்ஸ் வரைக்கும் போகுது அப்போ அந்த லங்ஸோட உதவியில் தான் அந்த காற்றோட உதவியில் தான் இந்த நம்ம குடலில் இருக்க அந்த பெருங்குடலில் இருக்க அந்த கழிவுகள் எல்லாத்தையும் உடம்பு வெளியே கொண்டு போகும் அதுக்கு தான் பவல் மூமெண்ட் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க அப்போ ஒருத்தங்களுக்கு லங்ஸில் நிறைய அழுக்கு இருக்குது அப்போ அவங்களால காற்று போதுமான அளவுக்கு பெருங்குடலுக்கு போக முடியல அப்படின்னா அதில் தடை ஏற்படுதுன்னா அப்போ தான் ஒருத்தங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது மெயினாக ஏற்படும் ஏன்னா காற்று நிறைய வேணும் காற்றோட உதவியில் தான் பெருங்குடலில் இருக்க கழிவுகளை உடம்பு கொண்டு போகணும்னா அப்போ அந்த காற்று போதுமான அளவுக்கு உள்ளுக்குள்ளே வர முடியலைன்னா இந்த இடத்துல உபத்திரவமாக காட்டும் ஸோ அப்போ இந்த ஏரியாக்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த மூக்கில் தெரிஞ்சிடும் மோஷன் போகிறதுல தெரிஞ்சிடும் அப்போ சுவாச பாதையில் உபத்திரங்கள் இருக்கும்போது அந்த சிந்தனை எல்லாமே குழப்பமா இருக்கும் ஸோ அப்போ இது சம்மந்தமான அந்த பிரச்சனையோட வர்றப்ப நம்ம வந்து க கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கெல்லாம் பாதிப்பு இருக்குமா தெரியுதுன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான கேள்விகள் கேட்கும்போது ஆமாங்க நான் தூங்குறப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் தலையை பொறுத்தி தூங்கிட்டு இருப்பேன் அல்லது வீட்டில் வந்து கொசு பிரச்சனை இருக்கனால இந்த குட் நைட் ஆல் அவுட் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரி கொசுவரட்டியல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் நாங்கள் திறந்து வச்சு தூங்க மாட்டோம் நாங்கள் இருக்கிற இடத்துல ஜன்னலே கிடையாது நாங்கள் தான் தூங்கிட்டு இருப்போம் அப்படி இப்படின்னு வரிசையாக சொல்லுவாங்க அப்போ சொல்ல நீங்கள் இதை மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இதுக்கு நீங்கள் எந்த மருந்தை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டாலும் இதே மாதிரி நீங்கள் வழக்கமாக கொசுவரட்டியில் யூஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு அடைச்சி போட்ட ரூம்குள்ளே தூங்கிட்டு சுத்தமான காற்றை சுவாசிக்காமல் தூங்கிட்டு இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து சரியாகாதுங்க ஸோ முதல்ல இதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடலை பற்றின அடிப்படையை தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க ஸோ அவங்கள போய் பார்த்து கேட்டால் தான் சொல்லுவாங்க இல்லைன்னா நீங்களே தெரிஞ்சுட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நீங்கள் ஆகலாம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்கான காரணத்தை சரி பண்ணாமல் ஏதோ ஒரு மருந்தை என்ன காப்பாற்று போதுன்னு மருந்து மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குறதில்ல ஓகே அதுக்காக தான் சொல்கிறது இது வந்து காற்று இப்போ அடுத்து காற்றுலேருந்து எது உருவாதுன்னு பார்த்தோம்னா மேகங்கள் உருவாகி மழையாக வருதுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அடுத்து மலைங்கிறது நீர் அப்போ காற்றுக்கு அடுத்து நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் இந்த நீர் அப்படிங்கிறது தான் அதை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது வந்து நம்மளோட வெளியுறுப்பு வந்து காது அதுக்கப்புறம் உள்ளுறுப்பு வந்து சிறுநீரகம் அதுதான் ராஜ உறுப்பு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா சிறுநீர் பை ஸோ அப்போ சிறுநீரகம் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்க அந்த வேண்டாத நச்சுக்கல் அந்த வேண்டாதது எல்லாத்தையும் சிறுநீர் பை மூலமாக தானே வெளியேற்றுது ஸோ அதுக்கு துணையை அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறது இந்த யூரினரி பிளாடர் இப்போ ஒருத்தவங்களுக்கு காதில் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோமே நம்ம என்ன பண்ணோம் ஒரு இஎன்டி மருத்துவமனை மருத்துவர்கிட்ட போய் காதை நோண்டிட்டு உட்காந்துருக்கோம் அங்கே பிரச்சனைக்கான காரணம் பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல அந்த வாட்டர் இம்பேலன்ஸ் ஆனதாக இருக்கலாம் வாட்டர்னா ஆக்சுவலாக அதை வந்து நிறைய இந்த சத்துக்கள் சொல்லுவாங்க மினரல் அது இதுலாம் சொல்லுவாங்களே அதை நீர் சத்துன்னு சொல்லுவாங்க உயிர் சத்துன்னு சொல்லுவாங்க அது நம்ம உடம்புல அப் நார்மலாக இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது எதாவது ஒன்றுன்னா அது வந்து காதில் உபத்திரமாக வெளிக்காட்டும் அப்போ நம்ம இதை உடம்பை பற்றி புரிஞ்சவங்கக்கிட்ட போனோம்னா அவங்க அதுக்கான உண்மையான காரணத்தை ட்ரேஸ் பண்ணிடுவாங்க அப்படி இல்லாமல் போகும்போது அது நமக்கு தெரிகிறது இல்லை அப்போ இந்த சிறுநீரம் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நீர் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதம் நம்ம உடம்பில் ஆனது தான் காரணமாக இருக்கும் எப்படி அஃபெக்ட் ஆகும் இப்போ நீங்கள் குடிக்கிறது வந்து ஒரு சத்தான ஐட்டமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ சத்தான ஒரு ஒன்றும் இல்லை ஒரு பழச்சாறு குடிக்கிறோன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு நிறைய சக்தி கொடுக்குதுன்னு வச்சுக்கோம் நீர் சத்து கொடுக்குது உயிர் சத்து கொடுக்குது அப்படின்னா நம்ம நல்லா இருக்கலாம் அப்போ இப்போ ஒரு சத்து கொடுக்குறதுக்கு நம்ம எடுக்கிறோம் அதே இது பார்த்திங்கன்னா ஒரு மருந்துன்னு சாப்பிட்றோம் அல்லது ஒரு டீன்னு குடிக்கிறோம் காஃபின்னு குடிக்கிறோன்னா அதை நம்ம பேச்சுவாக்கில் கூட சத்துன்னு சொல்கிறது இல்லை அப்போ அதில் நிறைய ரசாயனங்கள்லாம் இருக்குது அப்போ அது வந்து நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்கு பதிலாக உடம்புல மீதி இந்த நீர் சத்து அதுன்னெலாம் சொல்கிறோம்ல அதை எல்லாத்தையும் அது யூஸ் பண்ணிடும் அப்போ நம்ம உடம்புகளில் இருக்க சத்தும் குறைஞ்சி போயிடும் அப்போ கெட்ட நீரை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த சொல்ற இந்த ரசாயனங்கள் கலந்தது நிறைய அதாவது ரசாயனங்கள்லாம் நிறைய இருக்குது சில ரசாயனங்கள் அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது சில ரசாயனங்கள் ரொம்ப பாதிப்பு எடுக்கும் ஏற்படுத்தும் குறிப்பாக அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்னு சொல்லிட்டு உணவுல எல்லாம் வருது இல்லையா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால தான் யாராவது பார்த்திங்கன்னா இந்த கிராமத்திலாம் இருக்கவங்க இந்த பூச்சி மருந்தை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பூச்சி மருந்தை சாப்பிட்டுட்டு அவங்கள காப்பாற்றுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணும் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இதை மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு அந்த இயற்கை உரம் போட்டு செஞ்சது அதுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்கிறதும் கூட ஸோ அதை மாதிரி பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு குறையும் அப்போ இந்த நீர் அப்படிங்கிற இது சம்மந்தமாக என்னெல்லாம் பிரச்சனை வருதோ காலில் நீர் போடுது அவங்களுக்கு வந்து எனக்கு சிறுநீரம் தொடர்பான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் எனக்கு வந்து யூரின் போகிறதுல பிரச்சனை இருக்குது எரிச்சலாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ இது தொடர்பாக நம்ம கேள்வி கேட்கும்போது அப்போ கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு வந்து இந்த பகுதிகளில் பிரச்சனை இருக்குது அப்போ இது என்னென்ன காரணங்கள்னால வருது அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணிட்டா சரியாயிரு சொல்லிட்டு அப்படி தான் கையாளுறது ஓகே இப்போ வந்து இது வந்து நீர் அப்படிங்கிற பஞ்சபூதம் இப்போ திருப்பி இந்த நீர்லேருந்து என்ன வருது ஆகாயம் அதாவது மரம் இந்த பஞ்சபூதம் உருவாகுது இப்போ இந்த ஆகாயம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதம் வந்து நம்மளோட கண்கள் மூலமாக வெளிப்படும் இது வந்து நம்மளோட வெளியுறுப்பு இந்த ஆகாயங்கிற பஞ்சபூதத்தோட வெளியுறுப்பு உள் உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்லீரல் அது ஒரு ராஜ உறுப்பு அதுக்கு சப்போர்ட்டிவாக வே வேலை பார்க்குறது கூட இருந்த அசிஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இந்த ராஜ உறுப்புக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம உடம்புலேயே இருக்கிறதுலே பெரிய ஒரு உறுப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கல்லீரல் அதுதான் நிறைய வேலையை வந்து பார்த்துட்ருக்கு இந்த கல்லீரலில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நம்ம கண்களில் காட்டும் அந்த கல்லீரலுக்கு தேவை இருக்கா அதுவும் நம்ம கண்களில் வெளிப்படுத்தும் அப்படியே ஒரு சின்ன குழந்த அப்படியே கண்ணை கசக்கிட்டே வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைக்கு தூக்கம் வந்துடுச்சு அதனால தான் கண்ணை கசிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவோம் உண்மையிலே நம்ம உடம்புக்கு ஓய்வுன்னு ஒன்று தேவைப்படுதுன்னா அது கண்கள் மூலமாக மட்டும்தான் வெளிப்படுத்தும் அப்படியே கண்ணெல்லாம் கரகிட்டு வரும் சுருகிட்டு வரும் அப்போ நாம்ளே சொல்லுவோம் ஓகே நம்ம உடம்பு ஓய்வு கேட்குது அப்படின்னு ஸோ அப்போ அந்த ஓய்வுன்னு நம்ம ஒன்று எடுக்கும்போது தான் இந்த பராமரிப்பு வேலையை இது வந்து மெயினாக பார்க்கக்கூடியது பராமரிப்பு வேலைகளை தான் அப்போ அந்த ஓய்வுன்னு எடுக்கும்போது இந்த பராமரிப்பு வேலையெல்லாம் கல்லீரல் நல்லபடியாக பார்க்க முடியும் ஸோ அது எப்போ கேட்குதோ அதை கேட்குறப்ப நம்ம ஓய்வை கொடுக்கணும் இப்போ வந்து அது நைட்டு ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு ஓய்வு கேட்குதுன்னா நான் இந்த வேலையை பார்த்துட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தம் கட்டி இரவு கண் விழித்து இருந்து நான் வேலை பார்ப்பேன்னு சொன்னால் அப்போ அந்த கல்லீரலால் அந்த வேலையை ஒழுங்காக பார்க்க முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கல்லீரல் அப்படியே அதோடய முக்கியமாக அதோட வேலையை பராமரிப்பு வேலையை ஆரம்பிக்கும் போது சில நேரங்களில் உடம்புக்கு போதிய சக்தி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் டயர்டாகும் இப்போ அந்த டயர்டாகிறப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஓய்வு கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு போயிடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் டயர்டா எனக்கா போடுறா ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த டீ குடிச்சிருவான் இந்த டீயை குடித்தோன்னா என்ன பண்ணுவோம் இந்த பித்த நீரெல்லாம் அழகாக சுரந்து இந்த பராமரிப்பு வேலை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நம்ம இருதயத்தில் கொஞ்சம் கொழுப்பு படிஞ்சிருக்கு சரி ஹார்ட் அட்டாக் வந்து பாவம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது வேகமாக பித்த நீரை சுரக்கிறதுக்கு தான் அந்த டயர்ட்னஸ் ஆயிருக்குன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு டீயை குடிக்கிறோம் டீயை குடிக்கும்போது என்னாகும் இது வந்து அந்த பித்த நீர் போய் அந்த ஹார்ட்டில் வரக்கூடிய அந்த பிளாக்கை சரி பண்ணுறதுக்காக போகிறது அந்த சக்தியை கூட என்ன பண்ணிடோன்னா உற்சாகமாக இருக்கிறதுக்கு மாற்றிடும் அப்போ அதனால தான் நம்ம குடித்த உடனே டயர்ட்னஸ் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிடும் ஆனால் அதில் நம்ம கவனிக்காமல் விட்ற விஷயம் என்னென்னா அந்த சக்தி வந்து எதுக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்தது நம்ம ஹார்ட்லேயோ மூளையிலையோ அங்கே ரத்தக்கட்டோ அல்லது கொழுப்பு ஏதோ படிஞ்சிருக்கும்போது அதை கரைக்கிறதுக்காக உருவாக்கினதை தான் நாம் வந்து விஷயம் தெரியாமல் இது மாதிரி உற்சாகமாக இருக்கிறதுக்கு மாற்றிடுறோம் அப்போ நம்ம உடம்பு கேட்குற ஓய்வை கொடுக்குறோம் அப்படின்னா அது கேட்கக்கூடிய நேரத்தில் கொடுக்கணும் அதுதான் மெயினு அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கல்லீரல் வந்து நல்லா செயல்பட்டு நல்லா பராமரிப்பு வேலையை பார்த்துட்ருக்கோம் அதை ஏன் மரத்து கூட ஒப்பிடுவோம் அப்படின்னா மரத்தோட வேலை என்ன சுற்றி எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதை தன்னுள் கிரகிச்சுக்கிட்டு திருப்பி நல்ல ஆக்சிஜனில் மட்டும்தானே திருப்பி கொடுக்குது அதனால தானே மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டெலாம் நம்ம அடிக்கடி பேசுகிறோம் ஸோ அப்போ இந்த வேலையை பார்க்குறது நம்மளோட கல்லீரல் அப்போ அந்த கல்லீரலை நம்ம ரொம்ப இப்போ டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து அதுக்கு போதிய சப்போர்ட் கொடுக்காம அது எதிராக செயல்படுறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட கண்களில் காட்டிடும் ஸோ அப்போ யாராவது ஒருத்தங்க கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே அப்போ இங்கே சொல்லுவோம் உங்கள் உடம்புக்கு போதிய ஓய்வு இல்லை கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சீக்கிரம் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் காரணமும் இது தான் ஸோ உடம்பை பற்றின அடிப்படை தெரிஞ்சவங்க இந்த ரிலேஷன் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதாவது நெருப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சபூதம் நல்லா இருக்கும்போது அது உருவாக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தில் எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் இது சரி பண்ணிடும் எப்படின்னா இப்போ ஒரு அம்மா அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்குவாங்கங்கிற கான்செப்ட் தான் இப்போ அம்மா அப்பாவே நல்லா இல்லை அப்படின்னா அவங்க குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப அவங்களால நல்லா பார்த்துக்க முடியாது இல்லையா அதே தான் அப்போ ஒரு பஞ்சபூதம் அடுத்ததை உருவாக்குதுன்னா அப்போ அந்த அடுத்ததில் பிரச்சனைனா முந்தினதுலேயும் பிரச்சனை ஒருத்தங்களுக்கு வந்து நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதம் எதை சொல்லுது நம்ம வந்து மண்ணீரல் இறைப்பை அப்படிங்கிறதுக்குன்னா அதுல ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த நெருப்புங்கிற பஞ்சபூதத்துலேயும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தங்களுக்கு உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த நெருப்புங்கிற பஞ்சபூதம் சக்தி கம்மியாக இருக்கும் அப்போ உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஜீரணம் தொடர்பான பிரச்சனையே வருது ஸோ இப்படி தான் ஒவ்வொன்றுக்கும் அந்த லிங்க் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அழகா ஓஹோ இதுதான் பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய இதில் இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அது என்ன காரணங்கள்னாலாம் வருது அது எப்படி சரி பண்ணுங்கிறதெல்லாம் நிச்சயமாக இது உங்களுக்கு உதவும் நம்புகிறேன் நல்லதே நினைப்போம்